ஒயிட் இன்ஜினியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இது பிடியில் எதை பற்றி பார்க்க போனா, கேஎஸ் ரவிக்குமார் அவர்களோட தயாரிப்பில் சூர்ய கார்த்திக் அண்ட் கார்த்திகேயன் இவங்களோட டைரக்ஷனில் நம்ம சரத்குமார் அவர்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற படம் தாங்க இட்லிஸ்ட். இந்த படத்தில் ட்ரிசரை தாராளமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ரிசர்க்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்த படத்தில் ஒரு பயங்கரமான சைக்கோ இருக்காங்க. அவனுக்கு மக்களை கொல்றதே ஒரு பாப்பா போச்சு. ஏன் கொல்றான், எதுக்கு கொல்றானே தெரியாமல் வரிசையாக கொண்டுக்கிட்டே வரான். போலீஸு வருஷாக பணங்களை அள்ளிக்கிட்டே வராங்க. இதில் அசிஸ்டன்ட் கமிஷனர் நம்ம சரத்குமார் அவர்கள் தான் இருக்காங்க. ஆனால் அவராலேயே இந்த கேஸில் அடுத்தமும் என்ன பண்ணுறதுன்னு அவரு யோசிச்சுட்டு தான் இருக்காரு. அந்த டைமில் தாங்க அந்த கொலகாரன் வந்து நம்ம ஹீரோவை டார்கெட் பண்ணுறான். எங்க நீங்கள் தப்பான நம்பருக்கு கால் பண்ணியிருக்கீங்க, சரியான நம்பராக பார்த்துட்டு கால் பண்ணுங்கன்னு சொல்கிற அப்படி. நீ யார் என்னன்றதால எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்கிறத நீ கேட்குற, கேட்கல உன் வாழை போட்டு தள்ளுருவேன். அந்த மாரி அந்த கொலகாரன் மிரட்டுறான். இதனால் இந்த பேச்சை கேட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அவன் சொல்கிறதெல்லாம் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவர் கேட்டதுனால நம்ம ஹீரோ போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாருங்க. இந்த மக்களை கொண்ட சைக்கோ நீ தான் சொல்லி நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சில பிரச்சனைகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஏன், போலீஸ் ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்சலை திறந்து சாப்பாடு தான் வந்திருக்குன்னு பார்த்தா சாப்பாடு மேலே வரல இருக்குது. ஐயோ அம்மா அப்படின்னு வந்து கத்துறா. அப்படி இது வந்து அந்த விரல் யாரோட தான் இருக்கும், ஒருவேளை நம்ம ஹீரோட லவ்வராக இருக்குமோ, அந்த விரலை வச்சு நம்ம ஹீரோவாக இந்த மாதிரியான ஒரு இடத்துல சிக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் என்ன தெரிய வருதுன்னா, அந்த சைக்கோ நம்ம ஹீரோவை டார்கெட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த சரி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கா ஆப்பில், இல்லை மாட்டி விடணும் நினச்சிட்டு இருக்கா ஆப்பில். இந்த சைக்கோ எதுக்காக சில பேரை வந்து கொண்டுட்டுருக்கான், அதாவது ஒரு சைக்கோன்னு பார்த்தீங்கன்னா காமனாக ஒருத்தரை கொல்றதுக்கு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்களோட கண்ணத்தில் இருக்க குழியாக இருக்கலாம், இல்லை அவங்க செஞ்ச ஏதாவது தப்பாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய ஹைட்டாக இருக்கலாம், வெயிட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் காமனாக இருக்கும். இதை வச்சு ஒரு சைக்கோ வந்து தொடர்ந்து கொலைகள் பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல. இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு இந்த படத்தில் வந்த சைக்கோ எதுக்காக கொலை பண்ணிகிட்டு இருக்கான், ஏன் கொலை பண்ணிகிட்டு இருக்கான்னு தான் நம்ம சரத்குமார் அவர்கள் எப்படி கண்டுபிடிக்க போகிறாரு. இந்த கேஸில் நம்ம ஹீரோக்கும் அந்த சைக்கோக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா, இவங்களை எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டுருக்கு. சைக்கோ ஒரு பக்கம் கொலவெறியோடு அழிஞ்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இதில் கௌதம் வாசுதேவ் மேனன் இவரும் வந்திருக்காரு. இவரும் ஒரு பார்ட்டாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கா ஆப்பில். இவருக்கு வந்து வெயிட்டான கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேலை போலீஸ் டீமில் கூட இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கேஜிஎஃப் ராமச்சந்திர ராஜு அவர்கள் வந்து நடிச்சிருக்கா ஆப்பில். இவருக்கும் வந்து அந்த கேரக்டர் செக்ஷனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவும் வெயிட்டாகவும் கொடுத்துருக்க மாதிரி தான் தெரியுது. ஃபைட் சீன்ஸ்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. கடைசியில் ஒரு இடத்துல நம்ம ஹீரோ அவர் உட்கார வச்சு தலையை தனி எடுக்கிற மாதிரியான சம்பவத்தை வந்து காட்டியிருப்பாப்பில். ஒருவேளை இது வந்து கிளைமேக்ஸாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ட்ரீசர் ட்ரையிலே பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் விட்டுறாங்க. ஸோ இதுவரை ஒரு வேலை கிளைமேக்ஸாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. கடைசியில் அந்த மாஸ்க் போட்ட அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த சைக்கோ எந்த மோட்டிவேஷனுக்காக இந்த கொலையெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரான்றதை நம்ம சரத்குமார் அவர்களும் ஹீரோ அவர்களும் சேர்ந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. ஒரு சாதாரணமான வாழ்க்கையை நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்கும் போது இந்த கேஸ்லலாம் மாட்டி அவருடைய லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்குலாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத வந்து தரமாக வந்து காட்டியிருக்காங்க. இது நம்ம ரெட் அண்ட் கிங்ஸ்லியோட காமெடி வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கல. இந்த படத்தில் வந்திருக்கா அப்படி இவர் எந்த மாதிரியான கலவரம் பண்ண போகிறாருன்றத பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சைக்கோ கில்லர் படமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது. ஸோ உங்களோட சேர்ந்து இந்த படத்தை நானும் பார்க்க கொஞ்சம் ஆர்வத்தோடு தான் இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம இந்த இட்லிஸ்ட் படத்தோட ட்ரைசரை பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தோணுச்சு, நான் பண்ண ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.